வெல்கம் டு திங்க் அண்ட் பிக் மெர்லின் கிச்சன். இன்றைக்கி நம்ம நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப பெருசாலாம் இல்லை, சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு நான் சொல்கிறேன். நீங்களும் அதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அதுக்கு என்னென்ன தேவையான திங்ஸ்ன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன திங்ஸ் தேவையோ அதை எடுத்து வச்சுட்டிங்கன்னா செய்யும்போது வந்து ஈஸியாக இருக்கும், நடுவில் எதுவுமே மறக்க மாட்டோம். இல்லாட்டி வந்து கடைசியில் ஐயோ இது போட மறந்துட்டோம் அப்படின்னு வந்து யோசிப்போம். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம். ஸோ கடுகு ஒரு 4-5 பூண்டு, கருவேப்பிலை, சீரகம், வெந்தயம், மிளகு ஒரு சின்ன துண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய், அதை நான் கீறி வச்சுருக்கேன், 2 தக்காளி, ஒரு முருங்கக்காய், மாங்காய் ஒரு 1/2 மாங்காய், ஒரு 10-15 வெங்காயம், சின்ன வெங்காயம் அது நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு 1/2 முறி தேங்காய், புளி வந்து கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். மாங்காய் இருக்கிறதுனால புளி வந்து கொஞ்சம் போதும். இதை நான் மீனை வந்து நல்லா கழுவி வச்சுருக்கோம், கேஸ் ஆன் பண்ணியிருக்கலாம். இப்போ மசாலா ஐட்டம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், இதுதான் மசாலா ஐட்டம். எண்ணெய் வந்து ஒரு 3-4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மண் சட்டியும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும், மீன் குழம்புலாம் செய்கிறதுக்கு அந்த வாசனைக்கெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மண் சட்டி. ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து கடுகும் வெந்தயமும் சேர்த்துடலாம். ஸோ வெந்தயம் கடுகு வந்து லைட்டாக பொரிஞ்சு வரும்போது அந்த கருவேப்பிலை மிளகாவை போட்டுடலாம். அது கூட அந்த சீரகமும் போட்டு நம்ம என்ன லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டு கிண்டிட்டு அது வதங்கட்டும். வதங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலான்னா தேங்காவை வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த தேங்காய் கூட நம்ம வச்சுருக்கிற அந்த மிளகு, சீரகம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் போட்டுடலாம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இது கூடயே நான் வந்து மசாலாவை வந்து நான் சேர்க்க போகிறேன். ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் வந்து ஒரு 2-3 டீஸ்பூன் மிளகாத்தூள். ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணும்னு பார்த்துக்கோங்க. நான் இப்போ வந்து ஒரு 2.5 டீஸ்பூன் காரம் சேர்க்க போகிறேன், மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு அதுக்கும் காரமாக வேணும்னா 3 டீஸ்பூன் இல்லாட்டி அதுக்கு மேலே வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஸோ மிளகாத்தூளுக்கும் மல்லித்தூளுக்கும் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் வந்து கூட சேர்த்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்தேன், நீங்கள் நான் வந்து அதனால் 3 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன். நீங்கள் வந்து 1 டீஸ்பூன் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ அதை வந்து நம்ம சட்டியில் வந்து ஊற்றிடலாம், தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதற்கேற்ப தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் வந்து இதை கொதிக்க விடுங்க. ஸோ கொதிக்க வந்தோடனே அந்த வெட்டி வச்சுருக்கிற முருங்கைக்காவையும் மாங்காவையும் போடுறோம். போட்டு கொஞ்சம் நேரம் அது கொதிக்கட்டும். கொதித்து வரும்போது நம்ம என்ன செய்யலான்னா இதை நம்ம வந்து ஊற வச்சுருக்கிற புளியை வந்து கரைச்சி ஊற்ற போகிறோம். அதை கரைச்சி ஊற்றிடலாம். ஸோ இந்த புளியை கரைச்சி ஊற்றுறதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஸோ கொதிக்கும்போது நல்லாயிருக்கும். கொதித்ததுக்கப்புறம் இந்த தக்காளியை வந்து நம்ம போடுறோம். ஒரு 2 நிமிஷம் வந்து தக்காளி போட்டதுக்கப்புறம் கொதிக்க விடுங்க. ஸோ கொதித்து வரும்போது அந்த எண்ணெய் வந்து என்ன வரும்னா சைடில் வந்து திருத்திரியாக வரும். ஸோ அப்படி வரும்போது கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு மீன் குழம்பு அப்படின்னு தெரிஞ்சோம். ஸோ எண்ணெய் திருத்திரியாக அதை வருதில்ல, ஸோ வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த மீனை இப்போ வந்து நீங்கள் சேருங்க. ஸோ மீனை இப்போ சேர்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ மீனை சேர்த்துட்டு அதை லைட்டாக அந்த மீன் குழம்போட கொஞ்சம் கிளறி விடுங்க, கிளறுங்க. இப்போ நம்ம வந்து மீன் குழம்போட கிளறியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அந்த மீன் வேகிற அளவுக்கு கொதிக்கட்டும். எனக்கு கொஞ்சம் கட்டியாக வேணும்னால நான் கொஞ்சம் கட்டியாக வச்சுருக்கேன். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் கட்டியாக இருக்கிறதுனால நான் கட்டியாக வச்சுருக்கேன். இப்போது அது கொதிக்குது. கொதித்து இப்போ பாருங்களேன் சைடில் நல்லா எண்ணெய் நல்லா வரும்போது இந்த உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ உப்புக்கு சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் குழம்பு ரெடி, சுவையான நெத்திலி மீன் குழம்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.